அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவித்திருக்கும் மதிப்பீட்டாளர் பணி தேர்வுக்கான பொது அறிவு மாதிரி வினா விடைகள். கேள்வியின் ஒன்று, கண் லென்ஸின் ஒளி புகா தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேள்வியை மறுபடியும் வாசிக்கிறேன். கண் லென்ஸின் ஒளி புகா தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை பிரஸ் பியோபியா. கேள்வி எண் இரண்டு, மரபியல் குறைபாடுகளை அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் தடுக்க உதவும் முறை எது? சரியான விடை கருச்சல் ஜீன் சிகிச்சை முறை. கேள்வி எண் மூன்று, மனித சிறுநீரகத்துடன் தொடர்புடைய நாளமில்லா சுரப்பி எது? சரியான விடை அட்ரீனல் சுரப்பி. கேள்வி எண் நான்கு, அலுமினிய வெப்ப ஒடுக்கு முறையில் அலுமினியத்தின் பங்கு என்ன? சரியான விடை ஒடுக்கி. கேள்வி எண் ஐந்து, பசுந்தான் உரம் எதிலிருந்து பெறப்படுகிறது? சரியான விடை சணப்பை மற்றும் கொத்தவரை. கேள்வி எண் ஆறு, பிஹெச் மதிப்பீடு கண்டறிந்தவர் யார்? சரியான விடை எஸ்பிஎல் சோரன்சன். கேள்வி எண் ஏழு, உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? கேள்வி மறுபடியும் வாசிக்கிறேன், உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஜெனீவா. ஜெனீவா வந்து உங்களுக்கு தெரியும், சுவிட்சர்லாந்தில் இருக்குது. கேள்வி எண் எட்டு, நிதி குழுவின் தலைவரை நியமனம் செய்வது யார்? சரியான விடை குடியரசுத் தலைவர். கேள்வி எண் ஒன்பது, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. கேள்வி எண் பத்து, எந்த மன்னனால் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது? சரியான விடை ராஜசிம்மன். கேள்வி எண் பதினொன்று, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றறியேன் பராபரமே என்று பாடியவர் யார்? தாயுமானவர். கேள்வி எண் பனிரெண்டு, ஆங்கிலேயர் காலத்தில் திருவள்ளுவர் உருவில் தங்க நாணயம் வெளியிட்டவர் யார்? சரியான விடை எல்லிசு. கேள்வி எண் பதிமூன்று, மனித உடலில் எதை பெர்சனாலிட்டி ஹார்மோன் என்று அழைக்கிறோம்? அதாவது ஆளுகை தன்மை. கேள்வி மொழி வாசிக்கிறேன், மனித உடலில் எதை பெர்சனாலிட்டி ஹார்மோன் என்று அழைக்கிறோம்? சரியான விடை தைராக்சின். கேள்வி எண் பதினான்கு, சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான வளிமண்டலத்தை கொண்ட கோள் எது? சரியான விடை வெள்ளி. கேள்வி எண் பதினைந்து, உட்கோள்கள் புவியத்த கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள் எவை? சரியான விடை புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். கேள்வி எண் பதினாறு, மின்னல் சூரியனை விட எத்தனை மடங்கு வெப்பமானதாகும்? கேள்வி மறுபடியும் வாசிக்கிறேன், மின்னல் சூரியனை விட எத்தனை மடங்கு வெப்பமானதாகும்? சரியான விடை மூன்று மடங்கு. கேள்வி எண் பதினேழு, மனித உடலில் இயல்பான இரத்த குளுக்கோஸின் அளவு என்ன? சரியான விடை 80 முதல் 120 எம்ஜி பை ஹண்ட்ரட் எம்எல். கேள்வி எண் பதினெட்டு, 2011 ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது? சரியான விடை கேரளா. கேள்வி எண் பத்தொன்பது, ஈடன் கார்டன் மைதானம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை கொல்கத்தா. கொல்கத்தா மேற்கு வங்காளத்தின் தலைநகராகும். கேள்வி எண் இருபது, புவிக்கும் சந்திரனுக்கும் இடையேயான ஈர்ப்பு விசையினால் உருவாவது எது? சரியான விடை ஓதங்கள். மொத்தம் இந்த வீடியோவில் 20 வினாக்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. 20 வினாக்களும் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான கேள்விகள். இதைத் தொடர்ந்து நமது டிஎன்பிசி மாஸ்டரை நடப்பு நிகழ்வுகள் அரசு வேலைவாய்ப்பு செய்திகளும் பதிவிடப்பட்டு வருகிறது. இதை தாங்கள் தொடர்ந்து பற்றிட்ட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.